ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம் இன்றைக்கி உங்கள் கூட என்னோட டெலிவரி பிளாக் தான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் என்னோட லாஸ்ட் பேபி பாம் பிக்சர் தான் ஸோ ஹாஸ்பிட்டல் போக ரெடி ஆயாச்சு ஒரு நைன் தேர்ட்டிக்கு நாங்கள் ஹாஸ்பிட்டல் போயிருந்தோம் ஸோ அட்மிட் ஆகிறதுக்காக எல்லாம் பேக்கெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அம்மா அப்பா நான் என் ஹஸ்பண்ட் போயிருந்தோம் தீவஸ் கூட்டியே ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு ஈவினிங்காக வந்து அவர் பிக்கப் பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு டெலிவரி வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் தான் நாங்கள் வந்து பார்த்துருந்தோம் ஏன் வந்து நான் உங்ககிட்ட முன்னாடி சிப்மரில் பார்க்குறேன்னு சொல்லியிருந்தேன் சிப்மரில் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு சீசன் செக்ஷன் ஆயிருந்துச்சி அங்கே தான் ஆச்சு அதனால் நான் செகண்டும் அங்கேயும் பண்ணிக்கலாம்னு நினச்சேன் பட் ஆனால் ட்ரையல் பண்ணிட்டு எமர்ஜென்சி செக்ஷன் தான் போவேன்னு சொன்னாங்க எனக்கு ரொம்பவே பயமாயிடுச்சு கூடலாம் யாருமே இருக்க மாட்டாங்க ரொம்பவே எனக்கு பிபி சுகர் எல்லாம் அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் நாங்கள் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் ஒரு டாக்டர் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம் அவங்க சொன்னாங்க சுகர் எனக்கு அதிகமாக தான் இருந்துச்சு இந்த ப்ரெக்னென்சியில் அதனால் நம்ம வந்து பேபி வெயிட் கெயின்மே நல்லா இருக்குது ஸோ நார்மல் ட்ரை பண்ணுறத விட ஸ்ட்ரெயிட்டாக சிசேரியன் தான் பெட்டர் தோணுச்சு ஸோ ஆக்சுவலாக எனக்கு எப்படினாலும் சிசேரியன் தான் தெரியும் ஜிப்மரில் என்ன சொன்னாங்கன்னா எமர்ஜென்சி சிசி செக்ஷன் போவோம் இங்கே பிளான்ட்டு போவோம் நாங்கள் எனக்கு வந்து எப்படினாலும் சி செக்ஷன் ஆகிடுச்சு பிளான்ட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கே ஷிஃப்ட் ஆகிட்டோம் குட்டி ஸ்கூலுக்கே போய்ட்டு வந்துட்டார் அதுக்கப்புறமா தான் வந்து நான் சி செக்ஷன் போனால் எனக்கு வந்து ஈவினிங் ஃபோர் தேர்ட்டிக்கு தான் ஷெட்யூல் பண்ணியிருந்தாங்க ஸோ அவனை பார்த்துட்டு தான் போகணும்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே என்ன ஃபுல்லாக ரெடி அவனை பார்த்துட்டு நான் அவன் ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே போகலாம் அப்படி சொல்லிட்டு நாங்கள் ரெடியாக இருந்தேன் அவனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் போயிருந்தேன் அவனை வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டில் ஒரு வெளியே ஜாலியாக விளையாடிட்டு இருந்தான் அவனை முன்னே ப்ரிப்பர் பண்ணிட்டேன் ஹாஸ்பிட்டல் போவோம் இப்படிலாம் இருக்கும் அம்மா கொஞ்ச நாள் வீட்டில் இருக்க மாட்டேன் அப்படிலாம் சொல்லிட்டு அவனும் ஓகேம்மா ஓகேம்மா வரும்போது பேபியோட ஒரு விவியம்மா அப்படிலாம் சொல்லிட்டு எக்ஸைட்டடாக இருந்தான் எனக்கு உள்ளுக்குள்ளே ஒரே பயமாக இருந்துச்சு தம்பியை விட்டுட்டு போகிறோமே அப்படி சொல்லிட்டு ஸ்கூலில் விட்டு வரும்போதே ஒரே அழ ஏன்னா அவனை விட்டு நான் இருந்ததே இல்லை ஃபஸ்ட் டைம் இன்றைக்கி தான் இருக்க போகிறேன் அதுவும் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அவன் வீட்டுக்கு போயிடுவான் நான் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கணும் ஸோ அந்த இந்த வீடியோ பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது அதுக்கப்புறமா சிசேரன் முடிஞ்சு வந்ததுக்கப்புறம் அவங்க பேபியெல்லாம் பார்த்துட்டாங்க என்ன பேபியாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் மறக்காமல் கெஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோலையும் நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கிறேன் எங்களுக்கு என்ன செகண்ட் பேபி என்ன பேபியாக இருக்குன்னு சொல்லிட்டு ஆனால் நான் ஃபஸ்ட்டு வந்து என்னை அப்சர்வேஷன் ரூம் ஷிஃப்ட் பண்ணாங்க பண்ணதுக்கப்புறம் தீபேஷ்கிட்டியை தான் பார்க்கணுன்னு கேட்டிருந்தேன் அவர் வந்து அம்மா நல்லா வலிக்குதா வலிக்கிதாமான்லாம் கேட்டான் இந்த டியூபிங்ஸ்லாம் பார்த்து கொஞ்சம் பயந்துட்டான் அதுக்கப்புறம் அம்மா நல்லா இருக்காங்கன்னு சொன்னதுக்கப்புறம் தான் அவருக்கு சிரிப்பே வந்தது தொடவே பயந்து பயந்து தொட்டு பார்த்துட்டு இருந்தான் அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நேரம் என்ன வந்து ஒன் ஒரு டுவெல் ஹவர்ஸ் வந்து அப்சர்வேஷன் ரூமில் வச்சுட்டு தான் என்னை வந்து நார்மல் ரூம் ஷிஃப்ட் பண்ணாங்க நான் ரூம் டூர் அதெல்லாம் வந்து முன்னாடியே உங்களுக்கு கூட கா காமிச்சிருக்கேன் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ரூமில் இருந்தோம் அந்த ரூம் தான் காமிச்சேன் அதுக்கப்புறம் பேபி அப்புறம் வேறு ரூம் ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க அந்த ரூம் நான் வந்து ஷூட் பண்ணவே இல்லை எங்களுக்கு என்ன பேபி பிறந்திருக்கும்னு சொல்லிட்டு இந்த கேப்பில் நான் ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே இருக்கும்போது எல்லாரும் வந்து பேசிட்டு விளையாடிட்டு இருந்திருக்காங்க அந்த வீடியோ உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் என்ன எல்லாரும் வீட்டில் கெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்களும் கெஸ்ட் பண்ணி என்னை என்ன பேபியா இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. பாயேகலா எனக்கு நீங்க சொல்லுங்க பாயேகலா. அப்பா இப்படி வாங்கப்பா. பாயேகலா. நம்ம அங்கங்க. நீ சொல்லு பாயேகலா. கலா எல்லாேரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் தீபேஷ் இப்போ ஓடி வரா தீபேஷ் தீபேஷ் பேபி கேர்ள் ஆஃப் தீபேஷ் ஆ சொல்லு கேர்ள் ஆஃப் ஆ ஓ பேபி பிறந்தாச்சு ஸோ என்ன பேபியாக இருக்கும்னு சொல்லி கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ வீட்டில் வந்து ரெண்டு பேபியும் சொல்லிருக்காங்க பாய் கேர்ள்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக எங்களுக்கு என்ன பேபி பிறந்திருக்குன்னா எங்களோடய ரெண்டாவது குழந்தையும் பாய் பேபி தான் குட்டி ரொம்பவே ஹாப்பி வீடியோவில் பார்த்தாலே எங்களுக்கு தெரியும் ரொம்பவே ஜாலியாக இருந்தான் அதை பார்த்துட்டு ஒரே ஜாலி இந்த மாதிரி குட்டி அவர் பார்த்ததே இல்லை பார்த்துட்டு ஐன்னு ஒரு ஜாலியாக இருந்தார் ஸோ எங்களுக்கு வந்து குழந்த பிறந்தாச்சு கேட்டிருந்த எல்லாேருக்கும் ரொம்பவே தேங்க்யூ பாய் பேபி தான் அப்புறம் எனக்கு ஓ ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே போனதுக்கப்புறம் எனக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக பேசிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் நமக்கு வந்து மயக்க மருந்து கொடுத்துருவாங்க இல்லையா அவ்வளோவா நமக்கு எனக்கு கான்ஷியஸ் இல்லை பேபி பிறந்ததுக்கப்புறம் அழகாக கூப்பிட்டு வந்து காமிச்சாங்க காமிச்சிட்டு என்ன பேபின்னு கேட்டாங்க சொன்னால் அதுக்கப்புறம் நம்ம வீடியோ எல்லாம் பார்ப்போம் இல்லையா நம்ம கண்ணத்தோடு கண்ணை வைப்பாங்களா மாதிரியே வச்சாங்க அது மாதிரி வச்சு குழந்தை கொஞ்சம் நேரம் என்கிட்ட வச்சுருந்தாங்க ஸோ நான் எக்ஸ்பெக்டே பண்ணல ஏன்னா குட்டிக்கு எனக்கு அது மாதிரிலாம் செய்யவே இல்லை இவனுக்கு செஞ்சோன்னே ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு இதுவும் கூட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன் அடுத்து வந்து நெக்ஸ்ட் டேவே என்னை வந்து வாக்கிங் போகணும்னு சொல்லியாச்சு நான் டெய்லி ஸ்கூல் விட்டு வந்து தீப்குட்டி தான் வாக்கிங் கூப்பிட்டு போவார் அவன் இல்லாத போது நான் நடப்பேன் ஆனால் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு நான் டெய்லியும் நடந்துட்டு இருப்பேன் அவன் கூட அதுக்கப்புறம் நைட்டில் வந்து என் ஹஸ்பண்ட் அம்மா ரெண்டு பேருமே இருப்பாங்க வீட்டில் வந்து தங்கச்சி அப்பா என்னோடய ஆயா எல்லாரும் வந்து குட்டியை பார்த்துப்பாங்க அதுக்கப்புறம் வந்து வீட்டில் ஹாஸ்பிட்டல் இருக்கிற வரைக்கும் எனக்கு அவ்வளோ பெயின் இல்லை ஏன்னா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு வந்து டேப்லெட்டாக மாற்றுவாங்க அது வரைக்கும் இன்ஜெக்ஷன்ஸில் நமக்கு அவ்வளோ பெயின் இருக்காது இல்லையா அப்புறமா என்ன வந்து ஃபைவ் டேஸ்க்கு அப்புறம் டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க ஜான்வரி லெவன்த் எனக்கு வந்து டெலிவரி ஆச்சு நம்மளை வந்து ஜான்வரி ஃபிஃப்டீன்த்தே வந்து டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க வீட்டுக்கு போகிறோன்னு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு ஜான்வரி ஃபிஃப்டீன் வந்து பொங்கல் ஆக்சுவலாக இந்த இயர் நாங்கள் பொங்கல் செலப்ரேஷனே கிடையாது வீட்டுக்கு எப்படா போவோன்னு இருந்தது எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு ரெடி ஆயிட்டோம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறது ரொம்பவே எக்ஸைட்டடாக இருந்துச்சு தீபிஷ் தான் வந்து அப்போ வேட்டி கட்டணும் அப்படிலாம் கேட்டிருந்தான் தம்பி வந்ததுக்கப்புறம் அந்த எக்ஸைட்மெண்டில் அதெல்லாம் மறந்துட்டாரு விட் டிஸ்டார்ஜ் ஆகும்போது நம்மளை வந்து மறுபடியும் ஒரு ஒரு ஒன் வீக் அப்புறம் குழந்தையும் என்னையும் செக் பண்ணுறதுக்காக வர சொல்லியிருந்தாங்க எனக்கு வேணால் சூச்சஸ் பிரிக்கணும் அதனால வந்து அதாவது தெயில் பிரிக்கணும் அதனால் என்னை வர சொல்லியிருந்தாங்க குழந்தைய செக் பண்ணணும்னு சொல்லிவிட்டு ஸோ அதையும் நாங்கள் வந்து காமிச்சோம் ஸோ ரெண்டு பேரும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அன்றைக்கி அனுப்பியாச்சு அதுக்கப்புறம் என்னென்னா நம்ம வேக்சின் போடும்போது வந்துக்கலாம்னு சொல்லிட்டாங்க எப்பயும் போல் எல்லாமே சாப்பிடலாம் குழந்தைய நல்லா பார்த்துக்கோங்க அப்படி சொல்லி எங்களை வந்து டிஸ்சார்ஜ் பண்ணியாச்சு டிஸ்சார்ஜ் பண்ணிவிட்டு நாங்களும் வீட்டுக்கும் வந்துவிட்டோம் ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருந்துச்சு நாங்கள் இதுதான் எங்களுடைய ஃபஸ்ட்டு நாலு பேராக சேர்ந்து ஃபேமிலியாக நிற்கிறோம் ஸோ உங்கள் கூட இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கிறதுலேயுமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் மரக்கமாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வீடியோஸ் கொஞ்சம் கொஞ்சம் லேட்டாக வரும் ஏன்னா வந்து தீபையும் பார்த்துக்கணும் தம்பியும் பார்த்துக்கணுமா கொஞ்சம் டைம் இல்லை தான் எடிட் பண்ணி போட முடியல முடிஞ்ச அளவுக்கு நான் நீங்கள் கேட்குறதுக்கெலாம் கமெண்ட் பாக்ஸ்ல நான் கமெண்ட் பண்ணிவிட்றேன் வீடியோஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக டைம் இருக்கும் போது நான் எடிட் பண்ணி உங்க கூட நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் இப்படி தான் என்னுடைய டெலிவரி நடந்துச்சு அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்க யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னென்ன